தேர்தல் பார்வையாளர்களுடன் மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் ஆலோசனை. வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் வாக்குப்பதிவு முன்னேற்பாடுகள், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்துவது குறித்து ஆலோசனை. பிப்ரவரி 1 முதல் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் சிறப்பு தடுப்பூசி முகாம். 15 முதல் 18 வயதுக்குட்பட்ட சிறார்கள் 9000 பேருக்கு தினசரி தடுப்பூசி செலுத்த இலக்கு. கைபேசி செயலி மூலம் மின்கட்டணம் கணக்கீடு. பிப்ரவரி 1 முதல் சோதனை முறையில் தொடங்க மின்வாரியம் உத்தரவு. ரயில்வே பணியாளர் தேர்வு குறித்து விண்ணப்பதாரர் கருத்து கேட்பு முகாம். பிப்ரவரி 16 வரை கோட்ட அலுவலகத்தில் நேரில் சந்தித்து விளக்கம் பெறலாம் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெப்பத்திருவிழா. பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. பாலக்கோடு அருகே பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற மஞ்சு விரட்டு. போட்டி போட்டு காளைகளை விரட்டி சென்ற இளைஞர்கள். சூளகிரி தேசிய நெடுஞ்சாலை அருகே மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் கோழி கழிவுகள். துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் மக்கள் அவதி. தமிழகம், புதுவை கடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.